அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். பெண்ணின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். பொதுவாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்தாம் இடத்தை பார்க்கணும், ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும், நாலாம் இடத்தை பார்க்கணும், நாலு அஞ்சு ஒன்பது இந்த பாவங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மூன்று வீட்டு அதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். பாதிப்புனால் எப்படி, நீசமாகிறது, அஸ்தங்கமாகிறது, திதி சூன்யமாகிறது, ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது, நீச்சக்கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பில் இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர்களுடைய குலம் தலைக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில் குறிப்பாக பார்த்தா ஐந்து ஒன்பது நாலு இந்த மூன்று பாவங்கள்லாம் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் சுகஸ்தானம் நல்லாயிருக்கும், புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும், பாக்கியஸ்தானம் நல்லாயிருக்கும், அப்போ வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் பொதுவாக ஒரு பெண் ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த மூன்று அதிபதிகளும் எந்த வகையிலும் கெடாமல் இருப்பது ஜாதகத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி பாதிப்பு இல்லாமல் இருந்தால் தான் அந்த பொண்ணுடைய வாரிசுகள் அதிகமாக நல்ல முறையில் இருப்பார்கள், புத்திர பாக்கியமே முதல்ல கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மூன்று பாவங்கள் எந்த வகையிலாவது பாதிக்கப்பட்டிருந்தால் புத்திர பாக்கியத்தில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக முடிவு பண்ணிக்கலாம். அப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு பெண் ஜாதகத்தில் நாலாம் அதிபதி, ஐந்தாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி, இவர்களுக்கு வீடு கொடுத்தவர், இவர்களுக்கு சாரம் கொடுத்தவர்கள், இந்த நாலு ஐந்து ஒன்பது பாவ அதிபதிகள் எப்படி இருக்காங்க. இந்த மூணு பாவங்களும் அற்புதமாக இருக்கணும். எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், இடம் கொடுத்தவரும் பாதிப்பு இல்லாமல், சாரம் கொடுத்தவரும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை தரம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் என்பது பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.